You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிசோடை நாம் 19 அதிகாரம் 6 10 வரை தியானம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் நேரம் முடிந்ததுனால நாம் அந்த எபிசோடை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் வந்தோம். தொடர்ச்சியாக இந்த எபிசோடில் ஜெயக்குமார் பாஸ்டர் தொடர்ந்து நம்மோடு கூட பேச போகிறாங்க. அதைத் தொடர்ந்து பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் ஐயா அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை இந்த எபிசோடில் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை பாருங்க. தேவன் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப ஆசீர்வாதமாக இந்த நிகழ்ச்சி கடந்து போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு முந்தி போடப்பட்ட எல்லா எபிசோடுகளையும் பாருங்க. 19 அதிகாரம் வைக்க நாங்கள் தியானித்திருக்கிறோம். இதன் வரப்போகிற நாட்களில் அவர் வருக தாமதிக்குமானால் நாங்கள் தேவ பிரசன்னத்தில் ஜீவனோடு கூட இருப்போமானால் தொடர்ந்து இந்த வசனங்கள் உங்களுக்கு போதிக்கப்படும். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நாம் அடுத்தது ஒவ்வொரு காரியமாக கவனிக்க போகிறோம். பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான் சொல்லுது? கல்யாணவதி யார் அழைக்கப்பட்டா? கிறிஸ்துக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துக்குள் உயிரோடு இருக்கிறவர்களும் இரத்த சாட்சியாக மரித்தவர்களும் இவர்களுக்கு இரண்டாம் மரணம் என்று எரிகிற அக்னிக் கடலில் தள்ளப்படுகிற பங்கு கிடையாது. ஆகையால இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அழக சொல்லுது என்று எழுது என்று மேலும் அவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னோடு சொன்னான். 10 வசனத்தை பார்க்கும் பொழுது அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். இந்த இடத்துல ஒரு நடக்கிற ஒரு காரியம், பரலோகத்தில இந்த நற்செய்தி எல்லாம் அறிவித்துக் கொண்டு வருகிற ஒரு தூதன், ஒரு தூதன் தான், ஒரு தூதன் 5 வரைக்கும் தேவன் பேசின காரியம், இந்த 6 இந்த ஒரு தூதன் சொன்னதான ஒரு காரியம், இந்த மகிமையான காரியத்தை, இந்த கல்யாண விருந்த இதெல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு ஊழியக்காரனாலும் இடறி போவதற்கு ஒரு காரியம் வந்து விடுகிறது. இந்த இடத்துல யோவான் கூட அந்த பரலோக காட்சியை காண்கிற வேளையிலே அந்த தூதன் சொன்னதான காரியத்தை பார்க்கும்போது இவருக்குள்ள ஒரு எமோஷன் ஸ்பீட் மாதிரி இவர் என்ன செய்யறாரு, அந்த செய்தி சொன்ன பொழுது காலில் விழுந்தார். அப்பொழுது அவனை வணங்கும்படி, யார வணங்கும்படி, அவனுடைய பாதத்தில், தூதனுடைய பாதத்துல விழுகிறார். இதுல என்ன செய்ய ஒண்ணு பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இவர்களை தவிர வேறு எதில பரலோகத்தில் இருக்கிற எந்த ஜீவராசியா இருக்கட்டும், எந்த உயிரினலுக்கும் தேவத்தூர்களா இருக்கட்டும், 24 மூப்பர்களா இருக்கட்டும், அல்லது பூமிக்குரிய எப்படிப்பட்ட உயர்ந்த பரிசுத்தவான்களா இருக்கட்டும், தீர்க்க தரிசிகளா இருக்கட்டும், சுவிசேஷிகளா இருக்கட்டும், மெய்ப்பராகட்டும், போதகர்களா இருக்கட்டும், யாராயிருந்தாலும் அவர்கள் தொழுது கொள்ளக்கூடியவர்கள் அல்ல, கனத்துக்குரியவர்கள், மேன்மைக்குரியவர்களாக என்று அவர்களை நாம் அழைக்கலாம். ஆனால் தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஒரே ஒரு என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவனை மாத்திரம்தான். இந்த இடத்துல வணங்கினான் அவன், அப்பொழுது அவனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தான். எந்த ரீதியிலும் ஒருத்தர் பாதத்தில் விழுந்து கனப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கலாம், ஆனால் தொழுது கொள்வதற்கு ஏதுவாக எந்த ஒரு ஊழியர் இந்த நாட்டில் அதுதான் நடக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார் என்று சொன்னா தேவனை விட அதிகமாக கனப்படுத்துகிறதை நம்மால் பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரரை ஊழியக்காரன் என்ற அந்த ஸ்தானத்தில் வைத்துத்தான் அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டுமே தவிர ஊழியக்காரர்களை தேவன் என்று சொல்லி அவர்களை கனப்படுத்துவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், அதை ஆண்டவர் அங்கீகரிப்பதும் இல்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன், அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், அந்த தூதன் என்ன சொன்னாரு, இப்படி என் பாதத்துல நீ விழாது. அப்படி என்றால் நம் ஊழிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் இப்படி யாராவது அறியாதபடி செய்தால் அதை தடை செய்ய வேண்டியது ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம இந்த அந்த பேரு புகழ் நமக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. எல்லா துதி கன மகிமையும் தேவனுக்குரியது. இந்த நாட்களிலே பார்க்கிற ஒரு ஊழியக்காரர் தெய்வத்துக்கு மேலாக தொழுது கொள்ளும்படியாக செய்கிற காரியத்தை பார்க்க, அப்படி அந்த ஊழியர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா
அதை தடை செய்யணும். ஏன்னா இந்த இடத்த தூதர் சொல்றார், வணக்கத்துக்குரியவர் கர்த்தரே, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நான் ஒரு ஊழியக்காரனே. உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட, சகோதரனா 12 அப்போஸ்தலர்கள், இயேசுவை குறித்து சாட்சியிட்ட நானும் ஒரு தூதன் தான். அழகா சொல்றார், பார், சாட்சியிட்ட சவுல் நானும் ஒரு ஊழியக்காரன் தான். எல்லாரும் ஊழியக்கார், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன், இவர்களை தவிர எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். யார் யார் எந்தெந்த காலகட்டத்திலே கர்த்தர் எந்தெந்த காக அழைத்தாரோ அந்தந்த ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தங்கள் கொடுத்த காத்து செய்து முடிப்பது தான் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய செய்ய வேண்டிய கடமை. இந்த அடுத்து என்ன சொல்றாரு, நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள். ஒரே வார்த்தை சொல்லிட்டார், யார்தான் நீ தொழுது கொள்ளணும், தேவனை தொழுது, நீ தேவனைத்தான் தொழுது கொள்ளும், என்னை தொழுது நான் அல்ல. இதை யார் சொல்லனா, ஒவ்வொரு ஊழியக்காரரும் தம்முடைய விசுவாச மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், என்ன கனப்படுத்தணும், என்ன இப்படி செய்யணும், எனக்கு அது செய்யணும். ஒரு நாளும் கர்த்தர் வேதம் அதை அங்கீகரிக்காது. கனத்துக்குரியவர் தேவன் மாத்திரமே, வணங்கக்கூடியவர் தேவன் மாத்திரமே, துதி கன மகிமை தேவனுக்குரியது, அதில் யாருமே பங்கு கொள்ள, பங்கு அந்த பங்கை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. தூதன் ஒரு வார்த்தை யோவானுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், தேவனை தொழுது கொள். கடைசி காலமா இருக்கிறபடினால சில டாக்டரினில் இப்ப என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காரியம் இங்க வர, தேவ தூதன் சொன்ன காரியம் வருகிறதுனால இங்க சொல்லுகிறேன். சரி, நான் சமீபத்துல மைசூர்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். தற்செயலாக என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தனால நான் அங்கே சொல்ல கொண்டிருந்தேன். அங்கே வந்தவர்கள், சிங்கப்பூர்லேருந்து வந்தவர்கள், டிட் யூ சி ஏஞ்சல்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. என்ன நான் சொன்னேன், இல்லை நான் பார்க்கல அப்படின்னு. அவன், யூ வாண்ட் டு சி ஏஞ்சல்ஸ், நீ ஏஞ்சலை பார்க்கணும், ஓகே. உடனே எனக்கு ஜெபம் பண்ணுறாங்க அவங்க. டிட் யூ ஃபீல் எனி திங், நான் சொன்னேன் எதுவும் இல்லை அப்படின்னு. யூ நீட் சயின்டிஃபிக், யூ நீட் ஏ சயின்டிஃபிகேஷன், நீ பரிசுத்தமாக்கப்படணும். ஏன்னா தேவ தூதர்கள் நீ பார்க்கணும், அவங்க தான் நம்மளுக்கு பணிவிடை செய்யறாங்க, அவங்க தான் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லி தேவ தூதர்களை கடவுளாக கொண்டு வருகிற ஒரு கடைசி கால கட்டத்தில் இருக்கிறோம். அப்ப நான் சொன்ன ஆர்கனைஸ் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு வந்தேன். இது முற்றிலுமாய் தவறான டாக்டரின். நம்ம யாரை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். தேவ தூதர்கள் ஒரு பணிவிட யாவிகள், நம்மை காக்கும்படி தேவன் தூதர்களுக்கு கட்டணும். நம்ம தேவ தூதனை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆகினால் தான் கேராபீன்களும் சேராபீன்களும் நம்ம ஏசாயாவில் பார்க்கும்பொழுது, ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி, ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி, ரெண்டு சட்டைகளால் பறந்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், என்ன பார்க்காதீங்க, என் அழக பார்க்காதீங்க, தேவனை பாருங்கள் என்று சொல்லி. இப்ப இங்க தேவ தூதன் சொல்லும்போது சொல்லுங்கிறான், இவன் பார்த்தவனே கீழ் விழுந்துட்டான் அவனை வணங்கும்படி. அவன் சொல்றான், வணக்கத்துக்குரியவர். இங்க சொல்லும்போது பாருங்க, நீ உன் தேவ உன் அதாவது தேவனை தொழுது கொள். இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியா இருக்கிறது என்று சொன்னார். தேவனை நீ தொழுது கொள்ளும். கரெக்டா இங்க தேவ தூதன் சொல்றான், என்ன நீ தொழுது கொள்ளாதே, தேவனை தொழுது கொள், நான் ஒரு பணிவிடை ஆவி. அப்போ தவறாக யாராகிலும் வேதத்துக்கு புறம்பே தேவ தூதர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது தவறான டாக்டரின். அல்லது இக்காலத்தில் மனிதர்களை தொழுவத்துக்குரிய ரீதியிலே வணக்கத்துக்குரியவர்களாய் கொண்டு சென்று தேவனுக்கு சமமாய் இன்றைக்கு அநேகர் கொண்டு போகிறான்னா, அது வந்து லூசிபருடைய ஆவி மனுஷனுக்குள்ளே புகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குரிய கனம் எல்லா கனத்துக்கும் துதிக்கும் அவர் ஒருவர் தான் பாத்திரர். அவருக்கே சகல துதியும் அவருக்கே சகல மகிமையும் உண்டாக வேண்டும். அதை யார்னா டைவெர்ட் பண்ணாங்கன்னா அது வேதத்துக்கு புறம்பானது என்பது தேவ தூதன் சொன்ன சாட்சி நமக்கு இருக்குது. ஏன் இந்த தேவ தூதன் உஷாராயிட்டான்னா, இந்த கூட்டத்தின் தலைவன் ஒருவன் மேலே இருந்து விழுந்தான், பாடம் கற்பிக்கிட்டான். இவனும் அதற்கு இடம் கொடுத்தால் நம்முடைய இடமும் தெரியாத போயிடும். அவனுக்கு ஏற்கனவே நியாயத்தீர்ப்பு வேற அவன் அடைஞ்சிருக்கிறான். ஸோ அந்த நியாயத்தீர்ப்புக்குள்ளேயும் இவங்க போக கூடாதுன்றது ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அப்ப தேவ தூதர்களே தேவனுக்கு முன்ன அவ்வளோ கவனமாக இருக்கும் போது நாம் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும் என்ற கூடிய காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில் ஜெயக்குமார் பாஸ்டர் அவங்க முடிக்க போகிறாங்க. அதை சொல்லி இதை கேட்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற திருச்சபை விசுவாச மக்களுக்கு
நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம் ஒன்று என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்ட ஊழியமான மகிமையான காரியத்தை, அதிசயத்தை அற்புதம் செய்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, அல்லது உங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தமாக எந்த ஊழியக்காரர்களையும் நீங்கள் தொழுது கொள்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், கர்த்தருக்கு அருவெருப்பான ஒரு காரியம். என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த சத்தியத்திலே மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல பெரிதான ஒரு ஊழியத்தை செய்தவர் யோவான். ஆனாலும் அவருக்குள் இருந்த அந்த தூதன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர் பாதத்தில் விழுந்தால் அந்த தூதன் ஒரு நாள் அதை அங்கீகரிக்கவில்லை. இப்படி நீ செய்யாதே, நானும் ஒரு ஊழியக்காரன் என்று தான் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தூதனாய் இருந்தாலும் தேவனுக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்க, அது போல நான் ஒரு பெரிய சபை நடத்தவர்களாக இருக்கலாம், இருக்கிறவர்களா ஊழியராக இருக்கலாம், அல்லது உலகத்தை கலக்கிறதான பெரியதான தீர்க்கதரிசிகளாய் இருக்கலாம். யாராய் இருந்தாலும் அவர்கள் ஊழியக்காரர் தீர்க்கதரிசி என்று சொல்லி அந்த கணத்தை கொடுக்க வேண்டுமே தவிர யாருமே தொழுது கொள்ள கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒன்றுபட்டு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிற காரியம் என்னன்னு சொன்னா, எந்த மனுஷனையும் தொழுது கொள்வது கர்த்தருக்கு அருவெருப்பான காரியம். இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது பிசாசானவன் அவரை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் பூமியெல்லாம் சுற்றி காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்ப இயேசு அவனுக்கு சொன்ன பதில் தானே, அப்பொழுது இயேசு, அப்பால போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்ப பாருங்க, யாராகிலும் அற்புதங்களை செய்து விட்டோ அல்லது மற்ற காரியங்களை செய்து விட்டால் இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, மனிதர்களை தெய்வத்துக்கு சமமாய் வைத்துக் கொள்கிறாங்க. பிசாசு இயேசுகிட்டே வந்து சொன்னான், இயேசு சொன்ன வார்த்தை, அப்பால போ சாத்தான். இன்றைக்கு நாமும் அவிதமாக வேறொரு டாக்டரின் வந்து ஜனங்களை திசை திருப்புகிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பால போ சாத்தான். தேவன் ஒருவரை தான் பணிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் புஸ்தகத்துல 6:13 உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினால் தேவனை தவிர தேவ தூதர்களையோ அப்போஸ்தலர்களையோ அல்லது இக்கால கட்டத்திலே இன்றைக்கு பிஷப் மற்ற காரியங்கள் மனுஷனால ஏற்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் ஊழியத்திற்கு தான் பதவியை தவிர அவர்களை தெய்வங்களாக நாம் கொள்ள கூடாது. இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சபையில முழங்கால போட்டு போயிட்டு அவர் கையில் இருக்கிற மோந்திரத்தை முத்தம் செய்து வருவார்கள், அல்லது அப்படி போய் ரீஃபார்மேஷன் சபைக்குள்ளே கொண்டு வந்தவர் தான் மார்ட்டின் லூதர். இப்பேற்பட்ட காரியங்கள், மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர், ஆராதனைக்குரியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இன்னைக்கு மனுஷன் அல்ல, மனுஷனுடைய மூலமாகவும் அல்ல, நேரடியாய் நாம் தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனபடியினால் தான் அந்த தேவதூதன் சொல்றான், என்னை நீ வணங்காதே, உன் தேவனை தொழுது கொள், தொழுது கொள். அப்ப இதற்குரிய காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இதில் கடைசியாக நம்ம மத்தியில் பிஷப் ரெவரன் பென்னியசோய் அவர்கள் அதுக்குரிய காரியங்களை சொல்லி இந்த எபிசோடை நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார் இப்போது ரெவரன் பிஷப் பென்னியசோய் அவர்கள். வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணமும் மணவாட்டியின் ஆயத்தமும் என்ற ஒரு தலைப்பின் கீழாய் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாக வேண்டும். அருமையான ரெவரன் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பெண்ணை பார்த்து திருமணம் செய்வார்கள் என்ற ஒரு 3 குறிப்பை கொடுத்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பெண் பார்க்கும் அந்த சம்பவங்களும் ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான சம்பவமும் என்ன, ஒற்றுமை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்குது. முதலாவதாக, தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி தகப்பனுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் போவார்கள். மகனுக்கு பெண் பார்க்கும்படி தகப்பனுடைய குடும்பத்திலிருந்து. ஆகவேதான் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாய் அல்லது மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும்படியாய் தன்னுடைய வீட்டில் இருக்கதான வேலைக்காரர் எலியேசரை அங்கே அனுப்புகிறதாக பார்க்கிறோம். அப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன் மகனுக்கு ஒரு மணவாட்டியை பார்க்கிறது போல, மணவாட்டியாகிய சபையை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் மனவாட்டி சபையை சுத்திகரித்து அல்லது வழி காட்டி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் சத்தியாவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் உங்களை சத்தியத்திற்குள் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்ற வேத வசனத்தின்படி சபையை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய். ரெண்டாவதாக மணப்பெண்ணுக்கு ஒரு விலை கிரயம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மணப்பெண்ணுக்கு ஒரு விலைக்கரையும் கொடுத்தது போல மணவாட்டியாகிய நமக்கும் கூட ஆண்டவர் விலைக்கரையத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார். எப்படி என்று கேட்டால் ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 18-19 வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நாம் மணவாட்டியாகிய நம்மை எப்படி அவர் மீட்டுக் கொண்டார் என்பதை அங்கே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு வெகுமதி விலை கரையும் கொடுக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய நமக்கு தம்முடைய இரத்தத்தையே விலையேற பெற்ற இரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, அவர் ஏற்கனவே நாம் பார்க்கும்பொழுது யோவான் 3:16 வசனத்தில் வாசிக்கும்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அதாவது விலைக்கரையமாய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்ற வசனத்தின் வழியாய் பார்க்கும்பொழுது இரண்டாவதாக அந்த மனவாட்டி விலை கொடுத்து வாங்குகிறதாக ஒரு வெகுமதியை கொடுத்து வாங்குகிறதாக பார்க்கிறோம். அதே போலதான் ஆதியாகமம் 24:53 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கு பெண் பார்க்கும்படியா எலியேசரை அனுப்பும்போது எலியேசர் அங்கு சில வெகுமதிகளை கொடுக்கிறதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:53 வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையோ பொன்னுடைமைகளையோ வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தார். அப்போ அந்த பெண்ணை மனவாட்டியாய் கொண்டு வருவதற்கு முன்பாக சில வெகுமதிகளை கொடுக்க வேண்டியதா இருந்தது போல தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்க விலைக்கரையமாய் தம்முடைய இரத்தத்தையே கொடுத்து நம்மை மனவாட்டியாய் மாற்றினார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு விலை கொடுத்து அங்கே அந்த பெண்ணை மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தும். அப்போ அது எப்படி என்று கேட்டால் நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 10:23 வசனம் அல்லது ஓசியா 2:20 வசனம். இந்த ரெண்டு வசனத்தையும் வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ வாக்கு பண்ணினார் என்றால் என்ன அர்த்தம்? நம்மிடத்திலே அவர் ஒரு வாக்குறுதி உறுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அங்கே நிச்சயதார்த்தத்துல ஒரு உறுதி செய்யப்படுகிறது போல நம்மிடத்துல உறுதி செய்கிறது மாத்திரம் அல்லாமல் ஓசியா 2:20 வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா அங்க மனவாட்டியை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓசியா 2:20 வசனம் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ள உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்கிறேன். அப்போ நிச்சயதார்த்தத்துல தான் நியமித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்போ ஆண்டவராகிய தேவன் சபையாகிய நம்மை பார்த்து மனவாட்டியாகிய நம்மை பார்த்து உண்மையாய் உன்னை எனக்கு என்று நியமித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நியமனத்தை குறித்து அங்கே சொல்லுகிறது மாத்திரமல்ல அடுத்து இவர் சொல்லிட்டாரு மனவாளன் சொல்லிட்டாரு மனவாட்டி சொல்லணுமே. அப்போ மனவாட்டி சொல்லணுனாக்க என்ன செய்யறது? ஆதியாகமம் 24:58 பார்க்கும்போது மனவாட்டியின் வாய் பிறப்பு அல்லது வாயின் அறிக்கையை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன? நன்றாய் கவனிங்க. ஆதியாகமம் 24:58 வசனம் ரெபேக்காளை அழைத்து அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன். அப்ப என்னன்னு கேட்டா அந்த மனவாளன் எனக்கு வேணும், அந்த மனவாளனோடு கூட போறதுக்கு நான் ஆயத்தம். அதே போலதான் நாம என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை
அறிக்கை செய்து என் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய வாய் பிறப்பை நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்கிறோம். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து என்னை மன்னியும் என்று அறிக்கை செய்து உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருக்கதான அந்த சுபாவங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நமக்குள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாத படிக்கும் அடுத்து என்னன்னு கேட்டா அவர் உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை யாருக்கு? அவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை. அதை குறித்து 2 Corinthians 11:2 அருமையான ஊழியக்காரர் ஐயா ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார். இருந்தாலும் அந்த வசனத்தை சற்றே வாசித்தால் பிரயோஜனமாக இருக்கும். உடன்படிக்கை யாருக்கு? மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு உடன்படிக்கை தேவைப்படுகிறது. அது என்ன? வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால். இப்ப என்னாச்சுன்னு கேட்டா உடன்படிக்கை செய்யப்படுகிறது நியமித்தபடியினால் என்று அங்கே வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போ கற்புள்ள கன்னிகையாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ கரைத்துறை அற்றவர்களாய் இருந்தால்தான் அவரோடு கூட என்ன செய்ய முடியும்? ஒப்புரவாக முடியும் என்பதை வேதத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சிட்ட பிறகு மணவாளன் தன் மனவாட்டிக்கு சில வெகுமதிகளை கொடுக்கிறார். வெகுமதிகளை கொடுக்கிறார். அப்போ மனவாட்டி ஆகிய நமக்கு அவர் கொடுக்கிறதான வெகுமதிகள் என்ன என்று பார்க்கும்போது ரட்சிப்பையே வெகுமதியாய் கொடுக்கிறார். கனி கொடுக்கிற அனுபவங்கள் ஆவியின் கனிகளை நமக்கு கொடுக்கிறார். வரங்களை கொடுக்கிறார். கிருபைகளை அவர் கொடுக்கிறார். இப்போ மனவாட்டி ஆகிய நமக்கு கொடுக்கிறார் என்றால் இந்த வெகுமதிகளை பெற்று கொண்டிருக்கிறாயா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நாம் அந்த மணவாளனோடு கூட ஒப்புரவாகினோம், அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்க நாம் அவர் கொடுக்கிறதான வெகுமதிகளை பெற்றிருக்கிறோமா? வரங்கள் என்று சொல்லுகிற வெகுமதிகள், அதை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ பெற்றிருக்கிற வரம் என்ன? யோசித்து பார். கனி கொடுக்கிற அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பையே நமக்கு என்ன செய்திருக்காரு? வெகுமதியாய் அவர் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் எல்லாத்தையும் செய்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் செய்து முடிச்சிட்டு பிறகு மணவாளன் போயிட்டு நான் மறுபடியும் வருவேன் அப்படின்ற, நான் வந்து என்ன செய்வேன், உன்னை அழைத்து கொண்டு போ. இதெல்லாம் நடந்த பிறகுதான் மணவாளன் போயிடுவாரு. மணவாட்டி என்ன பண்ணும் கேட்டா இங்க ஆயத்தமா இருக்கணும். ஆகவே தான் 7 வசனத்துல பாருங்க, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்போ இவர் போறாருனாக்க எப்போ வருவாருன்ட்டு தெரியாது, ஆனா எப்போ வந்தாலும் இங்க மணவாட்டி ஆயத்தமா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவேதான் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2-3 வாசித்து பார்த்தால் ஆண்டவராக இயேசுவே சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் 14:1-3 வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண கவனிங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதான் இப்ப நடக்கப்படும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு, நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதாவது அந்த மணவாளனுக்கு என்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம், எல்லாம் முடிந்தது. இப்போ அவர் வந்து நம்ம என்ன செய்ய போறாராம்? அழைத்து கொண்டு போக போகிறேன் என்று வசனம் சொல்கிறது. அப்போ அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லி அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர் வருவாரா என்று பார்த்தால் அதற்கு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:10 இப்போ இங்க வசனத்துல வாசிக்க வெளிப்படுத்தல் 19:7 பார்க்கும்போது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால். அப்போ ஆயத்தமா இருக்கா? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் வரப்போகிறார், நான் திரும்ப வரேன்னு சொன்னாரே, அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கோமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால், அதாவது மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிட்டாரு. இப்போ 10 கணிகைகள் ஆயத்தமா இருக்காங்க, அதாவது 10 கணிகள் அவருடைய வருகைக்காக காத்திருக்காங்க, 10 பேரும் காத்துட்டு இருக்காங்க, 10 பேரும் வீழ்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில ஆயத்தமா இருந்தவர்கள் 5 பேர் மாத்திரம்தான். இன்றைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா?
எல்லா சத்தியத்தையும் கேட்டுட்டோம். அந்த பத்து பேரும் என்ன பண்றாங்க, மணவாளனுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, மணவாளன் வரப்போகிறாருன்னு தான் காத்துட்டு இருக்காங்க, ராத்திரில காத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட ஆயத்தமா இருந்தவர்கள் ஐந்து பேர் தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 25வது அதிகாரத்துல அவர் வந்தார், வந்துட்டு வந்த என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் தன்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். இங்க நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு கேட்டா வருகிறார், மணவாளன் வருகிறார், ஆயத்தமா இருந்தவர்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, ஆமா உள்ள போயிட்டாங்க, கதவும் அடைக்கப்படுகிறது. அப்போ உள்ள போன பிறகு மணவாளனும் மணவாட்டியும் ஒன்னா சந்தித்து விட்டார்கள். அதே போலதான் மத்திய ஆயத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் அவரை சந்தித்த பிறகுதான் அடுத்து நடக்கிறது என்னன்னு கேட்டா வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி கல்யாண விருந்து அங்கே நடைபெறுகிறது. அப்போ மதம் வந்து பெண் பார்க்கிறது மட்டுமல்லாத படிக்கு, அதன் பிறகு ஆயத்தமாகிறது மட்டுமல்லா படிக்கு, விலை கொடுத்து வாங்கினது மாத்திரமல்ல படிக்கு, நியமிக்கிறது மாத்திரமல்லா படிக்கு, அந்த பெண்ணுடைய ஒப்புதல் சொல்லுகிறது மட்டுமல்லா படிக்கு, உடன்படிக்கை செய்கிறது மட்டுமல்ல, வெகுமதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் வருவேன் சொல்லிட்டு அவர் வந்தாரு, மனவாட்டிய அழைத்து கொண்டார். அதாவது பச்சைக்குள்ள யார் ஆயத்தமா இருந்தார்கள், ஆமா ஆயத்தம் இல்லாதவர்கள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனாங்க, அதை இழந்துட்டாங்க. அவங்க திரும்ப வந்து கேட்ட போது கூட அவர்கள் நான் அறியேன். அப்போ நீங்க பேசும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொன்னீங்க, திருமணத்துக்காக ஆயத்தப்படுறாங்க, திருமண நாள் அவங்களுக்கு முன் குறிக்கப்பட்டிருக்குது, அதனால வந்து அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஆனா இந்த திருமண நாளுக்காக நமக்கு நாள் குறிக்கப்படல, அது எப்போ வேணாலும் நடக்கலாம், அதனால்தான் எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான. அதனாலதான் முக்கியமா அந்த வசனம் என்ன சொல்றது, நான் போய் திரும்ப வந்து, ஆனா எப்போ வரும்ட்டு அவர் சொல்லல. ஆனா 25வது அதிகாரம் மத்திய 25வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் வந்துட்டார். வந்த பிறகு ஆயத்தமா இருந்தவங்க மட்டும்தான் உள்ள போனாங்க. ஆனா இங்க அதாவது வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கும் போது அங்கே அவளுடைய மனைவி ஆயத்தமா இருந்தாள், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இப்போ இந்த காலமானது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற நாளா இருக்கிறது. அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது பிரியமானவர்கள். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 19:9 வசனத்துல பார்க்கும்போது அங்கே திருமணம் அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போ அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா கல்யாண விருந்து அங்கே நடைபெறுகிறது, திருமணத்தையும் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய ஆழமான தேவ திட்டமாய் மீட்பின் திட்டமாய் இருக்குது. இந்த தேவ திட்டம் எப்பொழுதிலிருந்து என்று கேட்டால் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டு அவர்கள் எப்போது விழுந்து போனார்களோ அந்த நாளிலிருந்து அந்த தேவ திட்டம் நிறைவேறுவது மாத்திரமல்லாமல் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போது பெந்தேகோஸ்தே நாளிலே சபை உருவானதோ அந்த சபை உருவான நாளிலிருந்து அந்த சபையின் அங்கமாய் இருக்கிற விசுவாசிகளாகிய நம்மை ஒரு மனவாட்டியாய் தேவன் என்ன பண்ணிவிட்டார், ஆயத்தப்படுத்தி விட்டார். மனவாட்டியே, அவரை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, அவரிடத்தில் சேர்த்து கொள்ளப் போகிற நாள் மிகவும் நெருங்கி வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயத்தமானேன், ஆயத்தமானேன் இயேசு ராஜனின் வருகைக்கு என்று ஒரு பாடல் இருக்குது. தைரியமாய் அந்த பாடலை பாட முடியுமா? நான் ஆயத்தமானேன் என் இயேசு ராஜனுடைய வருகைக்கு. காரணம் என்னன்னு கேட்டா அவர்தான் என்னை மீட்டு கொண்டார், அவர்தான் என்னோடு கூட உடன்படிக்கை செய்தார், நான் அவரோடு கூட உடன்படிக்கை செய்தேன். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அவர் என்னை விட்டு போயிருக்கிறார், அதே போல அவர் திரும்ப வந்து என்னை அழைத்து செல்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கதா? ஆயத்தமாவோம், கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ இந்த இடத்தில் இந்த எபிசோட்ல நம்ம 19 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை தொடர்ந்து தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட 4 ஊழியக்காரர்கள் மூலியமாகவும் வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ இதற்குரிய விளக்கங்கள் ஏராளமாய் செய்தி போல அல்ல, சுருக்கு சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் தான் இவ்வளோ நேரமாய் சொல்லப்படுகிறது. ஆகையால் தொடர்ந்து நீங்கள் வேதத்தை தியானத்தியால் இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்தது நாம் 11 வசனத்திலிருந்து 16 வசனம் வரை அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதனால் இவ்வளோ தூரம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த எபிசோடை பார்க்குறங்க, இதுக்கு முந்தி போடப்பட்ட எபிசோடெல்லாம் பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை இப்போது உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.